டு அவர் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா தெர்மல் அண்ட் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடமைந்த ஃப்ளாஷ் அண்ட் ஃபயர் பாயிண்ட் பை யூஸிங் ஓப்பன் கப் அப்பார்டஸ். அதாவது நம்ம கொடுத்துருக்கூட ஆயிலோட, நமக்கு கொடுத்துருக்கூடிய ஆயிலோட ஃப்ளாஷ் பாயிண்ட்டையும் ஃபயர் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, எந்த ஆயிலோட எடுத்தீங்கன்னா லூப்ரிகேட்டிங் ஆயில். உங்கள் புரியவே சொன்னால் பார்த்தீங்கன்னா டூவீலரில் என்ஜின் ஆயில், ஊற்றுல என்ஜின் ஆயில், அந்த என்ஜின் ஆயிலோட ஃப்ளாஷ் பாயிண்ட்டையும் ஃபயர் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எதுக்காக சார் நம்ம என்ஜின் ஆயிலோட ஃப்ளாஷ் பாயிண்ட் ஃபயர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ஜினில் ஊற்றுறவங்களுடைய ஆயில் 1 லிட்டர் ஆயில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம். என்ஜின் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம கூட நமக்கு ஓட்டிட்டு போகிறோம். இப்போ 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போனால் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, என்ஜின் வந்து ரொம்ப சூடு ஏறி, என்ஜின் ஆயிருக்கு ரொம்ப சூடு ஏறிருக்கு இல்லையா? அப்போ என்ஜின் சூடு ஏற அந்த ஆயில் டெம்பரேச்சர் என்ன ஆகும், அதிகரிக்கும். இப்போ ஆயில் டெம்பரேச்சர் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் என்ன பண்ணும், அந்த ஆயில் எரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ எந்த டெம்பரேச்சரில் அந்த ஆயில் ஃப்ளாஷ் ஆகுது, எந்த டெம்பரேச்சர் அந்த ஆயில் ஃபயர் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணும், கண்டுபிடிக்கும். இதை நம்ம எதுக்காக சார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ஜினில் போயிட்டு நம்ம சீமானியை வந்து லூப்ரிகேட்டிங் ஆயிலை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சீமன் என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக சூடு ஏறி சீக்கிரம் என்ன பண்ணுவோம், பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ஜினில் என்ன பண்ண முடியாது, கெரோசினை வந்து லூப்ரிகேட்டிங் ஆயிலை யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த என்ஜினில் எந்த ஆயிலை யூஸ் பண்ணால், சரி அந்த என்ஜினில் எந்த ஆயிலை யூஸ் பண்ணால் சூட்டபிளாக இருக்கும், அந்த என்ஜின் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சருக்கு எந்த ஆயிலை யூஸ் பண்ணால் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணும், ஆயிலை என்ஜின்களை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அந்த ஆயிலோட ஃப்ளாஷ் பாயிண்ட்டையும் ஃபயர் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு கொடுத்துருக்கூடிய கிவன் லூப்ரிகேட்டிங் ஆயிலோட ஃப்ளாஷ் பாயிண்ட் அண்டு ஃபயர் பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அதோட டேபிளேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா, நம்ம இங்கே என்ன அப்பார்டஸ் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கப் அப்பார்டஸ். நம்ம என்ன அப்பார்டஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கப் அப்பார்டஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் பாயிண்டையும் ஃபயர் பாயிண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதோட டேபிளேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு காலம் என்ன பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், மூணாவது அப்சர்வேஷன். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கப் அப்பார்டஸ் செட்டப்பு. இது பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊற்றும். இந்த கத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஃபில் பண்ணோம். எதுக்கும் ஆயில் ஃபில் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில். சரிங்களா? இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க் தெரிஞ்சுங்களா, ரவுண்டாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த மார்க் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தேவையான அளவுக்கு கூலிங் ஆயில் என்ன பண்ணோம், சாரி லூப்ரிகேட்டிங் ஆயில் நம்ம என்ன பண்ணோம், ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குலையே வோல்டேஜ் அப்ளை பண்ணுற சுவிட்சு, இதை அப்ளை பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுவோம், கரண்ட்டை அப்ளை பண்ணி இந்த இடத்துல மார்க்கு பார்த்தீங்கன்னா 30 தெரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்குது பாருங்க 30, 40, 50, 60 இருக்கு இல்லையா, இங்கே நம்ம எவ்வளோக்கு ஹீட் தேவையோ அந்தளவுக்கு என்ன பண்ணோம், பைய அப்ளை நம்ம ரெகுலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தேவையான ஹீட் என்ன பண்ணோம், அப்ளை பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கப்பில் இந்த மார்க் அளவு, சரிங்களா, இங்கே இருக்கு இல்லையா மார்க்கு, இந்த மார்க் அளவு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆயில் லூப்ரிகேட் ஆயில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இந்த இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் தேவையான அளவுக்கு என்ன பண்ணோம், லூப்ரிகேட் ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டு இந்த கப்பை என்ன பண்ணுறோம், அதை தூக்கி அப்படியே இந்த அப்பார்டஸ் மேலே வைக்கிறோம். சரிங்களா? இந்த அப்பார்டஸ் மேலே வைக்கிறதுக்கு வச்சு பின்னாடி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். சரி, அங்கே இருக்கு இல்லையா தெர்மோமீட்டர், இந்த தெர்மோமீட்டர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கப்பில் நம்ம தேவையான என்ன பண்ணேன், ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த ஆயிலில் இந்த தெர்மோமீட்டரோட பல்பு வந்து இந்த ஆயிலில் டிப் ஆரம்பி என்ன பண்ணேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஆன் பண்ணி இந்த ஆயில் என்ன பண்ண போகிறேன், தேவையான அளவுக்கு என்ன பண்ண போகிறேன், சூடு பண்ண போகிறேன். சரியா? சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணால் நமக்கு இங்கே டெம்பரேச்சர் ஒரு 40 மேலே, சரிங்களா, அங்கே இருக்கு இல்லையா டெம்பரேச்சர் 40 மேலே வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் அப்ளை பண்ணும். இந்த நெருப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த தீப்பெட்டி வச்சு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ளேம், சரிங்களா, இந்த ஃப்ளேம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டைம் என்ன பண்ணோம், இந்த ஆயில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆன் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இண்டிகேட்டர் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எவ்வளோ வச்சுருக்கேங்க, 20 வச்சுருக்கேன். சரியா? இப்போ நம்ம முன்னே என்ன பண்ணோம், டெம்பரேச்சர் அதிகமாக தேவைன்னு என்ன பண்ணோம், நம்ம ஒரு 50 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 50 வச்சு என்ன பண்ணோம், அந்த ஆயில் என்ன பண்ணுறேன்னு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணிட்டு இங்கே டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டு இருக்கும், ரைஸ் ஆகிட்டே இருக்கும். 40 மேலே வரும்போது நம்ம ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுங்க, ஃப்ளேமை அப்ளை பண்ணேன். இப்போ 40 டெம்பரேச்சர் ஃப்ளேமை அப்ளை பண்ணும்போது இந்த ஆயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளிக்கரிங் சவுண்டோட ஒரு 2 செகண்ட் எரிஞ்சு உடனே அப்படின்னா ஆகிச்சிடும். அது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பாயிண்ட். மறுபடியும் ஃபர்தர் என்ன பண்ணுறேன், அந்த ஆயில் என்ன பண்ணேன், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரியா? ஹீட் பண்ணிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும், அதிகமாகிட்டே ஆகும். மறுபடியும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் என்ன பண்ணேன், அப்ளை பண்ணுறேன்.
அப்போ அப்ளை பண்ணும் என்ன பண்ண அந்த ஆயில் எரிய பற்றி என்ன பண்ணு எரிய ஆரம்பிக்கும் சரியா. அப்போ இந்த தெர்மோமீட்டர் எவ்வளோ டெம்பரேச்சர் காமிக்குது அதை என்ன பண்ண நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண டெம்பரேச்சர் வந்து ஒரு 40°C இருக்கும்போது 40°C இருக்கும்பொழுது ஃப்ளேம் அப்ளை பண்ணேன் சரியா. ஃப்ளேம் அப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் 40 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. டெம்பரேச்சர் 40 அப்படி நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஃப்ளாஷ் ஆச்சா அப்படின்னா ஆகலை, அப்போ நோ ஃப்ளாஷ் அப்படின்னு எழுதிக்கிறேன், நோ ஃப்ளாஷ் அப்படின்னு எழுதிக்கிறேன் சரியா. மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணுறேன், மறுபடியும் என்ன பண்ணேன் ஃப்ளேம் இந்த இதில் அப்ளை பண்ணுறேன் சரியா. அப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் பண்ணுறேன் 45, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் 40°C நோட் பண்ணுறேன் சரியா. அப்போ ஃப்ளாஷ் ஆச்சா அப்படின்னா ஆர்ச்சி அப்படின்னா ஃப்ளாஷ் பாயிண்ட் எழுதிக்கிறேன். ஆர்ச்சி அதாவது ஃப்ளாஷ் ஆகலாம், ஃப்ளாஷ் பாயிண்ட் எழுதிக்கங்க. சப்போஸ் ஃப்ளாஷ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணீங்க, நோ ஃப்ளாஷ்னு எழுதிக்கா, என்ன பண்ணீங்க நோ ஃப்ளாஷ்னு எழுதிக்கா ஓகேங்களா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் என்னாச்சு ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளேம் அப்ளை பண்ணும்போது இந்த ஆயில் என்ன பண்ண எரியல, ஃபயர் ஆகலை சரி, ஃப்ளாஷ் ஆகலை. அதான் என்ன பண்ணேன் இந்த டெம்பரேச்சர் நோட் பண்ணுறேன் 40°C. இப்போ என்ன பண்ணுறேன் நமக்கு ஃபயர் ஃப்ளாஷ் ஆச்சா ஆகலை, அதான் என்ன பண்ணேன் நோ ஃப்ளாஷ் அப்படின்னு என்ன பண்ணுறேன் நான் எழுதிக்கிறேன் சரியா. இந்த ஆயில் என்ன பண்ண மறுபடியும் ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம் சரியா. ஃபர்தராக ஹீட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஃப்ளேம் அப்ளை பண்ணுறேன். ஃப்ளேம் அப்ளை பண்ணி மறுபடியும் இந்த ஆயில் ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணேன் செக் பண்ணுறேன் சரியா. சரி ஆகலை சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டெம்பரேச்சர் நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிட்டு 45°C நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஆச்சு நமக்கு, ஃப்ளாஷ் ஆகலை, அதை என்ன பண்ணுறேன் நான் நோ ஃப்ளாஷ் அப்படின்னு சரி என்ன பண்ணுறேன் நோ ஃப்ளாஷ் அப்படின்னு எழுதி என்ன பண்ணுறேன் நோ ஃப்ளாஷ்னு எழுதிட்டேன் சரியா. அப்போ இந்த ஆயில் என்ன பண்ணுறேன் மறுபடியும் என்ன பண்ணேன் பருதலாக வந்து ஹீட் பண்ணுறேன் சரியா. ஹீட் பண்ணி என்ன பண்ணுறேன் மறுபடியும் என்ன பண்ணேன் ஃப்ளேம் என்ன பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுறேன் ஃப்ளாஷ் ஆக செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக ஃப்ளாஷ் ஆச்சு, ஆயில் என்னாச்சுன்னா ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55°C. அப்போ டெம்பரேச்சர் என்ன பண்ணுறாங்க 55°C. இப்போ எனக்கு என்னாச்சு ஆயில் ஃப்ளாஷ் ஆச்சு, அப்போ என்ன பண்ணாங்க ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு என்ன பண்ணேன் எழுதுகிறேன் சரியா. சரி மறுபடியும் என்ன பண்ணேன் அந்த ஆயில் என்ன பண்ணால் சூடு பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மேலே போனால் ஆயில் வந்து கண்டினியூஸாக எரிய ஆரம்பிக்கும். ஒரு 5 செகண்ட் என்ன பண்ணும் கண்டினியூஸ் என்ன பண்ணும் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன பண்ணும் எரிய ஆரம்பிக்கும். அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணணும் நோட் பண்ணேன் சரியா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணேன் ஃப்ளேம் அப்ளை பண்ணுறேன் தெரியுதுல ஆயில் எரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா. இதை நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் பாயிண்ட். இப்போ இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ணணும் நோட் பண்ணணும் சரியா. டெம்பரேச்சர் எவ்வளோ என்ன பண்ணணும் நோட் பண்ணுறேன். இப்போ தெர்மோமீட்டர் எப்படி வச்சு நோட் பண்ணுறேன். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 65°C. அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ 65°C பெனாச்சலுக்கு ஃபயர் ஆயிடுச்சு. அப்போ ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நினச்சி ஃபயர் ஆகி எரிஞ்சு இல்லைங்களா. அந்த பாயிண்ட் டெம்பரேச்சர் நோட் பண்ணுறேன் 65°C. அந்த பாயிண்ட் பெனாச்சு நான் ஃபயர் பாயிண்ட் எழுதிக்கிறேன். தேங்க்யூ.